மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க முடக்கத்தான் தவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது மூலிகை. அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த வயசானவங்க மூட்டு வலி, இடுப்பு பொடி வலி இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி ரசம் வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ரசத்துக்கு வந்து தேவையான பொருள் ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ், புளி, உப்பு, தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், எண்ணெய், தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முடக்கத்தை அந்த ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ரசத்தை வந்து ரெடி பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி, இது மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இடித்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிட்டு தக்காளி ஒன்று பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இறக்கி வச்சுட்டு இந்த முடக்கத்தான் அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி, அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வடிகட்டிட்டு அந்த ரசத்தில் வந்து ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்து இறக்கிட வேண்டிதான். ஊற்றிட்டு இந்த ரசத்தை வந்து மூடாதீங்க. மூடினீங்க அப்படின்னாக்கா அந்த வேர்வை தண்ணி உடஞ்சி அது டேஸ்ட் மாறிடும். அந்த ரசத்தை வந்து மூடாமல் அப்படியே வச்சுருங்க, சரிங்களா? நல்ல ஒரு ரெசிபி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலிக்கெலாம் நல்லது, சரிங்களா? யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.